ஸ்ரீமதே ஸ்ரீ நிகமாந்த மகாதேசிகாய நமஹ. அஞ்சாவது ஸ்லோகம் வைராக்ய பஞ்சகம். சரீரபதனாவதி பிரபு நிஷேவனாபாதனாத் அபிந்தன தனஞ்சய பிரசமதம் தனம் தந்தனம் தனஞ்சய விவர்தனம் தனமதூட கோவர்தனம் சுசாதனமபாதனம் சுமனசாம் சமாராதனம். இந்த ஸ்லோகமே ஒரு அழகான ஸ்லோகம். எல்லா ஸ்லோகமும் அழகு. இதில் வந்து இந்த சொற்சுவை அப்படிங்கிறது ரொம்ப அழகாக இருக்குது. யாருக்கு தனத்தில் ஆசையே இல்லையோ அவர் இந்த ஸ்லோகத்தில் 11 தனம் சொல்லியிருக்கார். ஒன்றுக்கும் ஒரு ஒரு அர்த்தம். இருந்தாலும் இந்த ரசிக்கிறதுக்காக சொல்கிறேன். சப்தாலங்காரம் அர்த்தாலங்காரம்னு ரெண்டு சொல்லுவா. சப்தாலங்காரம் அப்படிங்கிறது புரியறதுக்காக சொல்கிறேன். ஒரு ஸ்திரீ நல்லா மேக்கப் எல்லாம் போட்டுக்கிறது, மை இட்டுக்கிறது, ஓதட்டுக்கு என்ன போட்டுக்கணுமோ அது, ஃபேஸுக்கு என்ன போட்டுக்கணுமோ அது, அதெல்லாம் சப்தாலங்காரம்னு பேர். அர்த்தாலங்காரம் அப்படின்னா அதே ஸ்திரீ எஜுகேஷன், பிஹெச்டி, தெளிவு பண்ணுற சாமர்த்தியம், குடும்பத்தை நடத்தக்கூடிய சாமர்த்தியம், இதெல்லாம் அர்த்தாலங்காரம். அதாவது புரியறதுக்காக சொன்னேன், சப்தாலங்காரம்னா ஸ்லோகத்தில் இருக்கக்கூடிய சப்தத்தோடைய அழகு, அர்த்தாலங்காரம்னா ஸ்லோகத்தோடைய அர்த்தத்தினுடைய அழகு. சுவாமி தேசிகனுக்கு ரெண்டுமே வரும். மீதி சில கவிகளுக்கு சப்தாலங்காரம் மாத்திரம் இருக்கும், சில கவிகளுக்கு அர்த்தாலங்காரம் மாத்திரம் இருக்கும். ஆனால் தேசிகனுக்கு எல்லாமே இந்த ஸ்லோகத்தில் சப்தாலங்காரமும் ஆச்சரியம், அர்த்தாலங்காரம் கேட்கவே வேண்டாம். பொதுவாக தனம் அப்படின்னு ஒன்று இருக்குது அப்படின்னா எதை தனமாக பார்க்கணும் அப்படிங்கிறதுக்கு சுவாமி தேசிகன் இந்த ஸ்லோகத்தில் ஒரு டெஃபனிஷன் கொடுக்குறார். தனம்னா அழியக்கூடாது, தனம்னா லாங் லாஸ்டிங்காக இருக்கணும், தனம்னா இந்த ஜென்மாவில் மாத்திரம் என் கூட இருக்கக்கூடாது, எல்லா ஜென்மாலையும் இருக்கணும். ஜென்மாவே இல்லை அப்படின்னா கூட எனக்கு அந்த தனம் கூட இருக்கணும். என்ன சுவாமி இது புதுசாக ஏதோ தனத்தை கண்டுபிடிச்சி எதா போட்டிருக்காளா அப்படின்னா இல்லை, அந்த தனம் நம்ம கூடையே இருக்கக்கூடிய தனம், அதை நாம் தெரிஞ்சுக்கல. ஆனால் எது இதெல்லாம் தனம் இல்லையோ அதெல்லாம் நாம் வெல்த்து பைசான்னு நினச்சின்னு இருக்கோம். என் பேரில் 10 ஏக்கர் இருக்குது, என் பேங்க் பேலன்ஸ் 10 லட்சம் ரூபா இருக்குது, என்கிட்ட இவ்வளோ கோல்டு இருக்குது, டைமண்ட் இருக்குது, அப்படிங்கிறது தான் நாமெல்லாம் தனம்னு நினச்சின்னு இருக்கோம். அது இல்லை. தனம்னா என்ன அப்படிங்கிறத சுவாமி தேசிகன் இந்த ஸ்லோகத்தில் சாதிக்கிறார். அபிந்தன தனஞ்சய பிரசமதம் தனம். அபிந்தனம் அப்படின்னா நம்ம வயிற்றுக்குள்ள இருக்கக்கூடிய ஜாடராக்னி. அபிந்தனம் அப்படின்றது நம்ம வயிற்றில் தீர்த்தத்தையே ஒரு 1/2 லிட்டர் 1 லிட்டர் சாப்பிட்டோம்னா பசியெல்லாம் அடங்கிடும், அந்த நெருப்பு அப்படிங்கிறது சமணமாயிடும். அப்போது அந்த சமயத்தில் நமக்கு பசி ஆத்துறது. எது அப்படின்னா இந்த தீர்த்தங்கள். அதை செல் நாம் என்ன நினச்சிக்கிறோம், இது நம்ம கூட லாங் லாஸ்டிங்காக வரும், இந்த தனம் தீர்த்தம் இல்லை. அந்த சமயத்தில் அந்த சமயத்தை பசியை போக்குறது அந்த தீர்த்தம். அதுக்கப்புறம் வருமா அப்படின்னு கேட்டால் இல்லை, கொஞ்ச நாளிலே பசிக்க ஆரம்பிக்கிறது. அப்போது அது அந்த சமயத்தில் மாத்திரம்தான் அந்த பசிக்கான சாந்தியை கொடுக்கறதே தவிர மீதி சமயத்தில் இல்லை. இன்னொரு விஷயம், மின்னல் எப்படி ஒரு க்ஷணத்தில் வந்துட்டு போகிறதோ அந்த மாதிரி தான் இந்த பசி ஆற்றுதல் அப்படிங்கிற தன்மை இந்த ஜலத்துக்கோ சாதத்துக்கோ. சரீர பதனாவதி பிரபு நிஷேவனா பாதனாத் தந்தனம். சரி, நம்ம ஸ்தோத்திரம் பண்ணுறோமே ராஜாக்களை, அவா தனம் கொடுக்குறாளே, அந்த தனமாவது நம்ம கூட வருமா அப்படின்னு கேட்டால் இல்லை, அதுவும் நஸ்வரம், எப்போ வேணால் கையை விட்டு போகும். அது மாத்திரம் இல்லை, நம்ம சரீரம் விழற பரியந்தந்தான் அந்த தனத்தை அனுபவிக்க முடிஞ்சால் கூட ஒரு 1 கோடி ரூபாய் இருக்குது, இந்த உடம்பு இருக்கிற வரைக்கும் தான் அந்த 1 கோடி அனுபவிக்க முடியும், அதுக்கப்புறம் இல்லையே, மேலே பைசா எடுத்துகிட்டு போக முடியாதே
அப்போ அந்த 1 கோடியாக இருந்தாலும் சரீரம் விழற பரியந்தம் தான் அனுபவிக்க முடியும். வேற எந்த தனத்தையும் சரீரத்தை விட்டதுக்கப்புறம் அனுபவிக்கவே முடியாது. இருக்கிறச்சேவே வயசாக எடுத்துன்னா பைசா வச்சுட்டு நாம் வந்து நல்ல ஆகாரம் சாப்பிட முடியாது. சாப்பிட்றதுக்கு உடம்பு ஏற்றுக்காது. பாதாம் ஹல்வாவே டெய்லி சாப்பிட்டு சாப்பிட முடியுமா? இப்போல்லாம் 45 வயசுலேயே சுகர் அப்படிங்கிறா. 45 வயசாகுது, இன்னும் குறைவாக 35 வயசுலேயே சுகருங்கிறா, பிபிங்கிறா, கொலஸ்ட்ராலுங்கிறா. அப்போது யங்காக இருக்கிற சேவே நாம் இஷ்டப்படி நம்மளால் சாப்பிட முடியல. அவ்வளோ கோட்டீஸ்வரன் லக்ஷாதிபதி என்னவோ சொல்லுவா, அவருக்கு கடைசியில் 2 இட்லி இதுதான் சாப்பிட முடியும். பிரத்யக்ஷமாக பார்த்தோம், பல லட்சம் கோடி வச்சுருந்தார் ஒருத்தர், பெரிய அரசியல் தலைவர். கடைசி காலத்தில் 1 ஆப்பிள் கூட ஃபுல்லாக சாப்பிட முடியாது. அதையே வந்து வெந்நீரில் இது பண்ணி மேஷ் பண்ணி அப்படி இல்லாமல் தான் கொடுத்தாலாம். அப்படியே கேள்விப்பட்ட வரைக்கும் சொல்கிறேன், அவ்வளோ பெரிய கோட்டீஸ்வரர், கோட்டீஸ்வரராது பல லட்சம் கோடி வச்சுருக்கார், அவருக்கே அந்த ஸ்திதி. அப்போது பைசா அவ்வளோ இருக்கிறதுனால நம்மளால் சுகமாக இருந்துட முடியுமா அப்படின்னு கேட்டால் இல்லை. அந்த பைசானால் நமக்கு பிரயோஜனம் ஏற்படுமா அப்படின்னா அதுவும் இல்லை. அப்படியே அந்த பிரயோஜனம் ஏற்பட்டாலும் சரீர பத்தனாவதி, சரீரம் என்னைக்கு கீழே உழறதோ கீழே உடற பரியந்தம் அந்த பைசாவை அனுபவிக்கலாமே தவிர அதுக்கப்புறம் கிடையாது. அவதி அப்படின்னா எல்லை அப்படின்னு அர்த்தம். பதனாவதி, சரீரம் கீழே விழற எல்லை வரைக்கும் தான் அதை அனுபவிக்க முடியும். அப்போது எந்த விஷயம் நமக்கு இப்போவும் இகலோகத்திலையும் சரி பரலோகத்திலையும் சரி தனமாக இருக்கக்கூடியது எது? பொதுவாக தனம்னாலே இப்படி கூடவே வர்றது கிடையாதே. அப்போது எல்லா தனத்துக்குமே அதுதானே ஸ்வபாவம். இதை தாண்டி இந்த லோகத்தில் பைசா சம்பாதிச்சுட்டு சந்தோஷமாக இருக்கலாம் அப்படின்னு கேட்டால் அதுவும் முடியல. அப்போ எதை வச்சுட்டு தான் சந்தோஷமாக இருக்கிறது? எது தான் தனம்? தனம்னா அப்போ ஒரு டெஃபினேஷன் கொடுங்கோ அப்படின்னு சொல்கிறச்சே சுவாமி தேசிகன் மேலே சாதிக்கிறார். தனஞ்சய விவர்தனம் தனமதூட கோவர்தனம். தனஞ்சய விவர்தனம், எந்த ஒரு பெருமாள் அர்ஜுனனுடைய ரத்தத்தில் அர்ஜுனனுக்கு எத்தனை ஆபத்து வந்தாலும் காப்பாற்றினாரோ, பார்த்தசாரதியாக இருந்துண்டு அந்த பெருமாள். முக்கியமான விஷயம், கர்ணன் கிட்டேருந்து காப்பாற்றினார் பகவான். முக்கியமான அம்சத்தெல்லாம் சொல்கிறேன், எல்லா விதத்துலேயும் அர்ஜுனனை காப்பாற்றினவர் பெருமாள் தான். அதை யாதவாபியதயத்தில் சுவாமி தேசிகன் சொல்கிறச்சே, ரதாதி ரூடஞ்ச ரதஞ்ச ரக்ஷன்னு அப்படின்னு சொல்லி, ரதத்தை காப்பாற்றுறது என்ன, ரதத்தில் அதிரூடனாக இருக்கக்கூடிய அர்ஜுனனை காப்பாற்றுறது என்ன, இதுலேருந்து என்ன தெரியுறதுன்னா, சேத்தன வஸ்துவையும் பெருமாள் தான் காப்பாற்றுறார், அச்சேத்தன வஸ்துவையும் பெருமாள் தான் காப்பாற்றுறார் அப்படிங்கிறது தெரியறது. அதில் முக்கியமான விஷயம், ரத்தத்தை காப்பாற்றுறதுன்னா என்ன அப்படின்னா, ரத்தம் கீழே கீழே பள்ளத்தில் உழுந்துடுத்துன்னா அதை தேரோட்டி தான் தூக்கி நிறுத்தணும். அந்த மாதிரி விஷயத்தெல்லாம் பகவான் பண்ணார் கிருஷ்ணன். அது தேசிகன் அனுபவிக்கிறச்சே, அது தேசிகனால் தான் அனுபவிக்க முடியும். பார்த்தன் தேர் முன்னே தாம் தாழ நின்ற, பார்த்தன் அர்ஜுனுடைய தேருக்கு தாழ்ச்சியாக நின்னாராம் பெருமாள், லோவா. பெருமாள் போய் தேரோட்டி ஆகலாமா அப்படின்னா அதுதான் அவனுடைய சௌலபியம் சௌஷீல்யம். அப்படி தாழ்ந்து நின்னதுனால தோஷம் வந்துடுமே, பெருமாள்னா சுப்பீரியரானா இருக்கணும் அப்படின்னு கேள்வி கேட்பா. அப்படி இல்லை, எங்கள் பெருமாள் அப்படி தாழ்ச்சியாக நிற்கிறதுனால என்ன, தாழ நின்ற உத்தமனார், உத்தமனார்னர் சுவாமி தேசிகன். உத்தமனாக இருக்கிற புருஷோத்தமன்னா வந்து இன்னும் தேரோட்டியிருக்கான், அது எப்படி கம்மியாகும்? இன்ஃபீரியராக ஆகாதே, சுப்பீரியராக தான் ஆகும். அப்பேற்பட்ட பகவான் அர்ஜுனனை பல விதத்தில் காப்பாற்றினர்.
அது மாத்திரமா? அர்ஜுனனை மாத்திரம் காப்பாத்தினா பார்த்தனுக்கு மாத்திரம் சாரத்தின்னு ஆயிடுமே. அப்போ உதூட கோவர்தனம், கோவர்தனம் அப்படிங்கிற மலைக்கு கீழே அத்தனை கோபர்களை காப்பாத்தினார் பகவான். அது ஒரு விஸ்தாரமான சரித்திரம். எல்லாரும் இந்திரனுக்கு அந்த ஊரில் பூஜை பண்ணிட்டு இருந்தா. அதை பெருமாள் பார்த்தார், நமக்கு சகலவிதமான க்ஷேமத்தையும் இந்த கோவர்தனம் தானே கொடுக்கறது. நமக்கு சாப்பிட்றதுக்கு புல், காய்கறி, பழங்கள், நதி, ஜலங்கள் எல்லாத்தையும் இந்த கோவர்தனம் தானே கொடுக்கறது. அப்போ இந்த கோவர்தனத்துக்கே நாம் பூஜை பண்ணலாம், இந்திரனுக்கு ஒன்றும் பண்ண வேண்டாம் அப்படின்னு சொல்லி பகவான் கிருஷ்ணன் சொன்னார். உடனே அந்த ஜனங்கள்லாம் கோவர்தனத்துக்கே பூஜை பண்ணா. அப்போது இந்திரனுக்கு ஒரே கோபம், எப்படி இந்த பூஜை நடக்கிறது? நமக்கு பண்ண வேண்டிய பூஜை இந்திரனுக்கன்று ஆயர்கள் எடுத்த எழில் விழவில் பழநடசை மந்திர விதியில் பூசனை பெறாது மழை பொழிந்திட தளர்ந்து. மழையை வந்து பொழிய ஆரம்பித்தான் இந்திரன். அது எப்படி இருந்தது அப்படின்னா, கடுங்கால் மாறி கல்லே புழிய அல்லே எமக்கென்று படுங்கால் நீயே சரணென்று ஆயரஞ்ச அஞ்சாமுன். இவாள்லாம் போய் பிரார்த்திச்சா, கிருஷ்ணா என்னை காப்பாத்து அப்படின்னு பிரார்த்திக்க பெருமாள் ஆயரஞ்ச அவள்லாம் அஞ்சினா. இவ்வளோ மழை பெய்யறதே, அதுவும் அந்த மழை எப்படி இருந்ததுன்னா கடுங்கால் மாறி கல்லே பொழிய. மழையில் பொதுவாக ஜலம் வரும், ஆனால் அந்தூர் மழையில் கல் பெஞ்சுதான். கல் கல்லாக அவ்வளோ திக்கான ஐஸ் மழை மாதிரி பெஞ்சுதான். அப்போது பகவான் கோவர்தனத்தை எடுத்து கோவர்தனம் என்னும் கொற்றக்குடையன்னு சொல்லி அந்த பெரிய கொடையை தன்னோட விரலால் பிடிச்சிட்டு நின்றார். அதுக்கு கீழே அத்தனை கோபர்களையும் காப்பாற்றினார். அது மாத்திரமா மனுஷியாளுக்கு மட்டும்தான் பகவான் கிருபை பண்ணுவாரா அப்படின்னா இல்லை. அத்தனை பசு பட்சிகளை அந்த கோவர்தனத்துக்கு கீழே வச்சுட்டு பகவான் காப்பாத்தினான். அதனால கோரக்ஷணம், கோபரக்ஷணம் இது எல்லாத்தையும் பகவான் பண்ணான். கோவர்தனத்தோட மலையை தூக்கி அப்பேற்பட்ட தனம் எங்களுக்கு. அது மாத்திரமா சுமனசாம் சமாராதனம், தேவர்களுக்கெல்லாம் பகவான் தேவனாக இருக்கான். அதை நம்மாழ்வார் சொல்கிறச்சே, மனுஷருக்கு தேவர் போல தேவர்க்கும் தேவாவோ. மனுஷியாளுக்கு மீதி தேவதைகள்லாம் சுப்பீரியர், அப்போ அந்த தேவதைகளுக்கு சுப்பீரியராக இருக்கிறவர் பகவான் நாராயணன். மனுஷருக்கு தேவர் போல தேவர்க்கும் தேவாவோ அப்படிங்கிறார். அப்படி சுமனசாம் சமாராதனம் சுசாதனம். இன்னொன்று சுமனசாம் சமாராதனம் அப்படின்னா சத்துக்கள், மகான்களுடைய திருவுள்ளம் அப்படிங்கிறது என்றைக்குமே அவளுக்கு கலங்காது. அப்பேற்பட்ட மகான்களால் சமாராதனம் திருப்திகரமானது, திருப்திகரமான வஸ்து பகவான். பகவானை நினச்சிட்டு அவள் மனசை திருப்திப்படுத்திக்கிறாள். சுசாதனம், எல்லா விஷயத்துக்கும் பகவான் தான் ஒரு சாதனம். சாதனம் அப்படின்னா இன்ஸ்ட்ருமெண்ட் அப்படின்னு வச்சுக்கலாம். புரியறதுக்காக என்ன வேணும்னாலும் பகவான் பிரார்த்தனை பண்ணிட்டோம்னா பகவான் கொடுத்துருவான். என்ன வேணால் கொடுப்பான் பகவான் அப்படிங்கிறத நம்மாழ்வார் சொல்கிறச்சே, வேண்டிட்டெல்லாம் தரும் கோதில் என் வள்ளல் மணிவண்ணன். எங்கள் பகவான் இருக்கார், எல்லாத்தையும் கொடுப்பார். மீதி பேரெல்லாம் வந்து அது இதுதான் கொடுப்பா. என்ன அப்படின்னா, ஆதித்யம் பாஸ்கராதிச்சேத்து, ஆரோக்கியம் வேணுமா சூரியனை உபாசனை பண்ணு, ஸ்ரீயமிச்சேத்து ஹுதாசனாத்து, ஐஸ்வர்யம் வேணுமா அக்னி உபாசனை பண்ணணும், ஞானந்து சங்கராதிச்சேத்து, ஞானம் வேணும்னா ஈஸ்வரனை அதாவது சிவனை உபாசனை பண்ணு அப்படின்னு, மோக்ஷமிச்சேத் ஜனார்தனாத்து, மோட்சம் வேணும்னா பகவான் ஒருத்தனால் மாத்திரம்தான் கொடுக்க முடியும். மேலே சொன்ன மூணு விஷயத்தையும் பகவான் கொடுப்பார்.
ஆனால் மேலே சொன்ன மூணு விஷயத்தையும் அவாவால் தான் அது தான் கொடுக்க முடியும். ஆனால் மோட்சம் அப்படிங்கிறது பகவான் நாராயணனால் மாத்திரம்தான் கொடுக்க முடியும். அது மீதி பேரால் கொடுக்க முடியாது. சுசாதனம் அது மாத்திரமா, அந்த மோட்சத்தை கொடுக்கறதும் அவனே தான், அதில் அனுபவிக்கப்படுறவனும் அவனே தான். சித்தோபாயமாக இருக்கிறவர் பகவான் அப்படிங்கிறத சொல்கிறார். அபாதனம் அபாதனம் தனம், தன்னை ஆசிரயிக்கிறவாளுக்கு ஒருவித கெட்டதையும் கொடுக்காம தனமாகிறது. தன்னை ஆசிரயிக்கிறவாளை வந்து இது இதை பண்ணு அதை பண்ணு அப்படின்லாம் சொல்லாத, நினச்சாலே அவ்வளோ அனுகிரகம் பண்ணக்கூடியதான பகவான். அவர் தான் தனம், அவர் தான் நாம் நினைக்கக்கூடியதான தனமே தவிர ஐசா பைசாவெல்லாம் தனம் இல்லை அப்படிங்கிறத சொல்கிறார். நீங்கள் நினைக்கக்கூடிய தனமெல்லாம் ராஜா கிட்டேருந்து வருதே, அதுக்கு வந்து ராஜாவோட கண் கட்டளையில் நிற்கணும், ராஜாவை நேராக போய் ஸ்தோத்திரம் பண்ணணும், சேவிக்கணும், என்னென்னவோ பண்ணணும். ஆனால் இந்த தனம் இருக்கே, அந்த தனத்தை மனசில் நினச்சிண்டாலே போகிற, இந்த பார்த்தசாரதியை மனசில் நினச்சிண்டே இருந்தால் போகிறோம். மனசில் நினைக்கிறதுனாலே பகவான் அனுகிரகம் பண்ணுறான். கோவிலுக்கு போய் பெருமாளை சேவிக்கணும் அப்படிங்கிற ஒரு நெசசிட்டி அப்படிங்கிறது வேண்டாம். ஆற்றுலேருந்தே பக்தியாக நன்னா பகவானை தியானம் பண்ணி உருகினா போகிறோம். பகவான் வந்து அந்த உருக்கத்தை தான் எதிர்பார்க்குறான். கோவிலில் போய் நான் இப்போ இவ்வளோ திவதேசம் சேவித்தேன், இந்த க்ஷேத்திரம் போனேன், அந்த க்ஷேத்திரம் போனேன்னா அங்கே பக்தி இல்லாத போய் பிரயோஜனம் இல்லை. வெறுமை பெருமாளை வந்து சேவிக்காமல் பார்த்துட்டு வரவான்னு இருக்கா சில பேர். ஆற்றுல உட்காந்தாலும் பகவானை வந்து ஒரு ஒரு குணங்களை இட்டு அனுபவித்தான்னா அதுதான் ரொம்ப முக்கியமான விஷயம். அதுதான் பகவானும் எதிர்பார்க்குறான். அதே மாதிரி ஆற்றுல வந்து இவ்வளோ தளிகை பண்ணேன், இவ்வளோ ஸ்வீட் பண்ணியிருக்கேன் பகவானுக்கு நிவேதனம் பண்ணுறதுக்குன்னா அதை எதிர்பார்க்கல பகவான். பண்ணணும், நாம் பண்ணணும், ஆனால் பக்தியாக பண்ணணும். அதே கீதையில் சொல்கிறச்சே, பத்திரம் புஷ்பம் பலன் தோயம் யோமே பக்தியா பிரயச்சதி. ஒரு இலையாக இருந்தாலும் பரவாயில்ல, ஒரு பழமாக இருந்தாலும் பரவாயில்ல, கொஞ்சம் தீர்த்தமாக இருந்தாலும் பரவாயில்ல, பக்தியாக பண்ணணும். பக்தியாக பண்ணணுன்றதுனால அதுக்காக வந்து ஆச்சாரம் இல்லாத எதையோ அம்சை பண்ணுறது, எதையோ கண்ட்ரோலில் பண்ணுறதுன்னு இருக்கக்கூடாது. ஆச்சாரத்தில் நம்ம பெரியவா எந்த மாதிரி வழியில் பண்ணாலோ அந்த மாதிரியே பண்ணணும், அதையே பக்தியாக பண்ணணும். பக்தியோட பிரீத்தியோட பகவானுக்கு நாம் இதை கண்ட்ரோலில் பண்ணுறோன்ற பக்தி, இது நமக்கு பகவான் கொடுத்துருக்கான், அதை நாம் திருப்பி பகவான்கிட்டையே சமர்ப்பிக்கிறோன்ற பக்தியோடு பண்ணணும் அப்படிங்கிறது தான் விஷயம். அப்பேற்பட்ட எங்கள் தனம்தான் வசதி அப்படின்றத சுவாமி தேசிகன் இந்த ஸ்லோகத்தில் சாதிக்கிறார். ஷரீரபதனாவதி பிரபு நிஷேவனாபாதனாத் அபிந்தன தனஞ்சய பிரசமதம் தனம் தந்தனம் தனஞ்சய விவர்தனம் தனமதூட கோவர்தனம் சுசாதனம் அபாதனம் சுமனசாம் சமாராதனம்.